வணக்கம் ஓம் நர்பவி இன்றைய பதிவில் மார்கழி மாதத்தை பற்றின முக்கியமான சில விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்களும் செய்யக்கூடாத முக்கியமான தகவலும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக மார்கழி மாதம் அப்படின்னாலே ஒரு நல்ல மாதம் கிடையாது அதில் எந்த விதமான நல்ல காரியமும் செய்யக்கூடாதுன்னு சில விஷயங்கள் இருக்குது தான் இன்னைக்கு நம்ம சில விஷயத்த தெளிவுபடுத்த போறோம் முக்கியமா இந்த மார்கழி மாதம் அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க செஞ்சிருக்கணும்னு சில விஷயங்களும் கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்ற சில விஷயங்களும் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இதை தவிர்த்து வேற எதுவாக இருந்தாலும் தாராளமா நீங்க இந்த மார்கழி மாதத்தில் செஞ்சுக்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த ஓம் நட்பவி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு தினம்தோறும் கிடைக்கும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க மற்றும் எழுத இந்த நம்பருக்கு மறக்காம பண்ணலாம் வாங்க இன்னைக்கு போகலாம் மார்கழி மாதம் அப்படின்னாலே பீடை நிறைந்த மாதம் இதில் எந்த விதமான நல்ல காரியங்களும் நீங்க செய்யக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்து தவறாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் மார்கழி மாதம் வந்து நடை போட்டு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பீடுநடை அப்படிங்கிறது மாறிதான் தான் பீடை அப்படிங்கிறது வந்துருச்சுன்னு சொல்லப்படுது இந்த பீடுநடை அப்படின்னா என்னன்னா மார்கழி மாதம் அப்படிங்கிறது கடவுளுக்கு உகந்த மாதம் முக்கியமாவே கிருஷ்ணர் என்ன சொல்லியிருப்பாருன்னா மார்கழியாக இந்த மாதத்தில் நான் இருக்கிறேன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கூட நிறைய பாடல்கள்ல நீங்கள் கேட்டிருப்பீங்க முக்கியமா அந்த மார்கழி மாதம் அப்படினாலே இறைவனுக்கு உகந்த நாள் ஆன்மீகத்திற்கு உகந்த நாள் முக்கியமாக நம்ம மாதந்தோறும் சில நாட்களில் எப்படி விரதம் இருந்து நம்மளுடைய உடலை தூய்மைப்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான் மாதங்களில் முக்கியமான மாதங்கள் இந்த மார்கழி இந்த மார்கழி கடவுளுக்கு வழிபாட்டுக்கு உகந்த நாள் முக்கியமாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடாக இருக்கட்டும் இல்லை இஷ்ட தெய்வ வழிபாடாக இருக்கட்டும் முக்கியமாக குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு நேர்த்திக்கடன் செலுத்துறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக செய்யலாம் அது மிகவும் விசேஷமாகவும் இருக்கும் மித்த மாதங்கள் நீங்க போய் இறைவனுக்கு வழிபாடு பண்றதை விட இந்த மார்கில வரக்கூடிய இந்த நாட்கள் இந்த நாலு வாரங்களையுமே நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும் இப்படி இந்த அற்புதமான இந்த மார்கழி மாதத்தில் முதல்ல நம்ம செய்யக்கூடாத முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் நான் இந்த பதிவில் கொடுக்குறேன் இதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிட்டாலே போதுமானது இந்த மார்கழியில் வரக்கூடிய நான்கு வாரமுமே அதிகாலையில தலை தலைஸ்தானம் பண்ணணும் அதாவது அதிகாலையில் எழுந்துச்சு நம்ம தலை குளிச்சிடணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களும் சாஸ்திரத்திரையும் குறிப்பிட்டிருக்கு முக்கியமாக இதுக்கு நிறைய அறிவியல் ரீதியான விஷயங்களும் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் முக்கியமாக ஆன்மீக ரீதியாக மார்கழி மாதத்துல வரக்கூடிய மாத நாட்கள்ல தவறாம எல்லாருமே காலை நேரத்திலேயே குளிச்சிடணும் மத்தியான நேரமோ இல்ல சாய்ந்த நேரத்திலயோ குளிக்கவே கூடாது ஏழு மணிக்கு முன்னாடியே எல்லாருமே குளிச்சிருக்கணும் முக்கியமா எல்லார் வீட்டு வாசல்லையுமே தீபங்கள் ஏற்றப்படணும் அது அகழ் விளக்காக இருந்துச்சுன்னா மிகவும் நல்லது இப்போல்லாம் வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பல்ப் மாதிரி இருக்கக்கூடிய நிறைய விளக்குகள் வருது அதுல விளக்கு போட்டு எந்த விதமான பிரயோஜனமுமே கிடையாது முக்கியமாக தீபம் இருக்கணும் அப்படினாலே வீடு முழுக்க நீங்கள் வந்து அகழ் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடுறதுதான் உங்களுக்கு பலன் அழகுக்காக மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் நீங்களும் செய்யணும்னு இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்துல விதைக்க கூடாது அப்படின்ற சில விஷயங்கள் சொல்லுவாங்க ஏன் விதைக்க கூடாதுன்னா அந்த விளையக்கூடிய பயிரானதோ இல்ல தானியங்களானதோ காய்கறிகளானதோ சரியான விளைச்சல் செஞ்சு வராது முளைச்சு வரக்கூடிய தன்மை இந்த மாதத்துல கம்மியா தான் அறிவியல் ரீதியாக இந்த மாதத்துல விளைச்சலுக்கு விவசாயத்திற்கு ஏற்ற மாதங்கள் இல்லை அது விவசாயத்துக்கு மட்டும் தானான கிடையாது நம்மளை மாதிரி மனிதர்களுக்கும் தான் இந்த மார்கழி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி வந்து தள்ளி இருக்கிறது மிகவும் நல்லது ஏன்னா அது உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான தாமதத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க முக்கியமாக இந்த ரெண்டு விஷயத்தை மட்டுமே நீங்கள் தவிர்த்துக்கிட்டாலே போதுமானது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னென்னா புது வீட்டுக்கு நான் போகலாமா பால் காய்ச்சலாமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நீங்கள் அது ஒரு தடையாக என்ன வேண்டாம் நிச்சயமாக நீங்கள் நாள் பார்த்துட்டு தேதி பார்த்துட்டு நீங்கள் மாறிக்கலாம் முக்கியமாக நேரமானது பிரம்ம முர்த்த நேரமாக எடுத்துட்டு நீங்கள் தாராளமாக வீடு மாறுறதா இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம் இதே இது பால் காய்ச்சறோம் எங்களோட சொந்த வீடுன்னு அப்படின்னு நினைக்கும் போது மட்டும் நீங்கள் சரியான நேர காலத்தை தேர்ந்தெடுத்து பண்றது மிகவும் நல்லது இந்த மார்கழி மாதத்தில் கண்டிப்பா பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா இறை வழிபாடு இது குலதெய்வ பரிகாரமா இருக்கலாம் குலதெய்வத்துக்கு நீங்க பண்ணக்கூடிய நேர்த்திக்கடனாக இருக்கலாம் இல்லைன்னா பொங்கல் வைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கண்டிப்பா அந்த மார்கழி மாதம் பண்றது உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் முக்கியமா வீட்ல வந்து பாத்தீங்கன்னா விளக்கேத்தி மகாலட்சுமி பூஜை ஆகட்டும் இந்த மாதிரி பூஜைகளை இந்த மார்கழி மாதத்தில் நீங்க சேர்த்து பண்றது உங்களுக்கு மிகவும் அற்புதமான பலனை கொடுக்கும் முக்கியமா இந்த மாதம் பெருமாளுக்கு உகந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால அவருடைய திருப்பாவை திருவெண்பாவை இந்த மாதிரி பாடல்களை நீங்க வந்து உச்சரிக்கலாம் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லலாம் இது வந்து தொடர்ச்சியான முறையில் இந்த நான்கு வாரம் நீங்க பின்பற்றினீங்கன்னா மிகுந்த நல்ல பலன்களை இது உங்களுக்கு கொடுக்கும் இது கண்டிப்பா பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இதை மட்டும் நீங்க பின்பற்றினாலே போதுமானது மற்றபடி மத்தபடி இது எல்லா விஷயங்களையும் நீங்க தாராளமாக பண்ணலாம் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி நாளைக்கு ஒரு சிறந்த பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்